ஃபைனலாக ஹோண்டாவோட ஹார்னட் வெர்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி லான்ச் பண்ண போகிற ஹார்னட் வெர்ஷன் 3ல நிறைய மேஜரான கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஹோண்டாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில், இல்லைங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஹார்னட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான ஹோண்டாவோட மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல டிசைன் இருக்குது, சூப்பரான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. பட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு ஹார்னட்டில் இல்லை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட அந்த அப்பியரன்ஸுக்கும் இந்த பைக்கோட இன்ஜின் கெப்பாசிட்டிக்கும் தகுந்த மாதிரி பார் அண்ட் டார்க்குமே கிடையாது. இந்த வெர்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா நிறைய மேஜரான அப்டேட்ஸ் வந்து இன்ஜின்லேயும் கொடுக்க போகிறாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் அதிகமாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன தான் அதிகமாக கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இருந்தாலுமே ப்ரைஸ் அஃபோர்டபுளில் இருக்கும் அப்படிங்கிறதும் ஹோண்டா இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹோண்டா அப்கமிங் நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. சிபிஆர் மாடலில் வரப்போகுது, CB350 க்ரூசர் மோட்டார் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் ஹோண்டா லான்ச் பண்ணுறதுனால ஹார்னட் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற லான்ச்சிங் டேட் மட்டும் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண கிடையாது. ஆனால் இந்த 2023 எண்டுக்குள்ள வெர்ஷன் 3 மாடல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 142,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா இப்போ இருக்கக்கூடிய ஹார்னட் 2.0லேருந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இந்த 6,000 ரூபா இன்க்ரிமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் மேஜராக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹார்னட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு மோட்டார் சைக்கிள் இந்த ஹோண்டா ஹார்னட்டை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் மேஜரான அப்டேட்டாக டெஃபினட்டாக இந்த பைக்கில் ஆயில் கூல்டு இல்லாட்டி லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். இதுதான் மெயினான சேஞ்சஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த லிக்விட் கூலிங் இல்லாட்டி ஆயில் கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஜின் டீட்டெயில்ஸில் நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கில் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா 6-speed கியர்பாக்ஸும் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா என்ன தான் நல்ல ஹார்ஸ் பார் அண்ட் டார்க் கொடுத்தாலும் கியர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. 5-speed கியர்பாக்ஸ் வச்சுக்கிட்டு டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ 6-speed கியர்பாக்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக MT15க்கு ஈக்குவலான பார் வந்து நம்மளால் வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் இன் பர்ஃபார்மன்ஸுமே வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ரெண்டாவது அப்டேட்னு கூட வச்சுக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்கூட்டர்ஸ்க்கு கூட டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஹார்னட் வெர்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டியூவல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் அப்டேட்டாக கூட கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அலுமினியம் ஸ்விங் ஆர்ம்லாம் கொடுத்தாங்கன்னா பைக்கோட ஸ்டெபிலிட்டியும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு கன்சர்னாக எடுத்துக்கிட்டு சில கான்ஃபிகரேஷன் வந்து அப்டேட் கொடுக்காம கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக டிசைன் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்பவே பெஸ்ட்டான டிசைன் தான் இப்போ இருக்கக்கூடிய ஹார்னட். பட் இருந்தாலும் இந்த பைக்கோட டெயில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா CB500F-ஓட டெயில் செக்ஷன் மாதிரி மாற்ற போகிறாங்க. ஹெட்லாம்ப் கூட பார்த்தீங்கன்னா CB300F மாதிரியான ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஹெட்லாம்ப் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு யூனிக்கான ஹெட்லாம்பாக வந்து இந்த ஹார்னட் வெர்ஷன் 3ல வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது பெருசாக கிடையாதுங்க. இதில் வந்து நீங்கள் கிளஸ்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேபி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்ஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நிறைய கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் மேஜராக கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ப்ரைஸ் அப்படிங்கிறதும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த பைக்கோட காம்படிட்டரான ஆர்டிஆர் 204V இருக்கட்டும், இல்லாட்டி பல்சர் NS200, டியூக் 200 இந்த மாதிரியான பைக்ஸோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக கம்மியான ப்ரைஸில் இருந்தால் தான் ஹார்னட் அப்படிங்கிற பைக்குக்கு ஒரு மரியாதை, அதே சமயம் நிறைய ஃபேன் பேஸும் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த 2023 டிசம்பருக்குள்ள இந்த ஹார்னட் வெர்ஷன் 3 லான்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறையவே சான்சஸ் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹோண்டா பார்த்தீங்கன்னா
அப்கமிங் எக்கச்சக்கமான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எல்லா பைக்ஸோட அப்டேட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து பார்க்கணும் இல்லை நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.